தெய்வீக நறுமணம் நாள் முழுவதும் தொடர டெல்டா பிராண்ட் கப் சாம்பிராணி மற்றும் அகர்பத்திகள். அன்னை பேப்பர் பேக்ஸ் இவங்ககிட்ட பல வருட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, சொந்தமாக மெஷினரிஸ் இருக்கிறதுனால, நீங்கள் கேட்குற சைஸில், நீங்கள் கேட்குற ப்ரைஸில், நீங்கள் கேட்குற டிசைனில் இவங்களால் செஞ்சு உடனே அனுப்ப முடியும் நீங்கள் கேட்குற இடங்களுக்கு. டீப்ளக்ஸ் போர்டில் மல்டி கலரில் டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இந்தியாவில் எங்கே வேணாலும் டெலிவரி பண்ணுறாங்க. உடனே சாம்பிள் மற்றும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. அன்னை பேப்பர் பேக்ஸ் 9842171721. வணக்கம் நேயர்களே, விநாயகர் சதுர்த்தி சிறப்பு செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். விநாயகப் பெருமானுக்கு ஓம்காரம் என்கின்ற ஒரு நாதம் உண்டு. ஓம் என்கின்ற மந்திரம் இல்லாமல் எந்த மந்திரங்களும் வேதத்தோடு இணைக்கப்படுவதில்லை. விநாயகரை வணங்க வேண்டுமானால் ஓம் கணேசாய நமக, அதே போல் எந்த மந்திரமாக இருந்தாலும் ஓம் ஈசானாய நமக, ஓம் தத்புருஷாய நமக என்று ஓம் ஓம் என்று உச்சரித்து கொண்டிருப்போம். அந்த ஓம் என்றால் என்ன? அகரம் உகரம் இரண்டும் இணைந்து மகரமாகினது, அதுதான் ஓம்காரம். இந்த ஓம்காரம் தான் பிரணவம். இந்த பிரணவம் தான் இந்த பூமியை சுற்றி கொண்டிருக்கிற பொழுது ஏற்படுகின்ற ஒரு நாதம். நாதம் என்றால் சப்தம். ஆக அருணகிரிநாதர் கூட தன்னுடைய திருப்புகள் பாடல்களிலே சொல்கிறார், நாத விந்து கலாதீர. அப்போ நாதம் சப்தத்தை எழுப்பும், விந்து என்பது மூலத்தை குறிக்கிறது. விந்திலிருந்து நாதம் பெறப்பட்டு வந்திருக்கிறது. ஒரு மூலத்திலிருந்து பெறப்பட்ட ஒரு சக்தி, அது அதிர்வுகளாக மாறி அம்பிகை சக்தி வடிவமாகி அகரம் என்கிற சிவம், உகரம் என்கிற உமையவள், இருவரும் இணைந்து மகரம் என்கின்ற ஓம்காரத்தை தோற்றுவித்திருக்கிறார்கள். இந்த ஓம்காரத்தை தோற்றுவித்த பொழுது ஒரு நாதம் உருவானது. அந்த நாதம் தான் ஓம்காரம். இந்த ஓம்காரத்தை பொறுத்தளவிலே நீங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று இடைவிடாது சொல்ல சொல்ல நன்மை உண்டாகும். எப்பொழுது சொன்னால் எத்தகைய நன்மை பெறலாம்? ஓம் ஓம் அப்படி என்கிற நாதத்தை நீங்கள் அடி நாபி கமலத்திலிருந்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் அதிகாலை 3 மணியிலிருந்து 4 மணிக்கு உண்டான வேலை, அதாவது ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை பிரம்ம முகூர்த்த வேலையாகிய காலை அதிகாலை 3 மணி முதல் 4:30 மணிக்குள் அது ஆகாய தத்துவத்தை தொடர்புடையது. அந்த நேரத்தில் இந்த பிரணவ மந்திரத்தை ஒருவர் பத்மாசனத்தில் அமர்ந்தோ, இல்லை நன்றாக கால்கைகளை மடக்கி அமர்ந்து ஓம் என்கிற நாதத்தை இடைவிடாது ஒரு 20 நிமிடம் சொன்னால் போதும், உடலில் இருக்கக்கூடிய அந்த மூச்சு காற்று சுத்தமாகும். பரபிரம்மத்தினுடைய நாதத்தோடு நாம் இணைந்து உடம்பில் 78,000 நாடி நரம்புகள் சுத்தம் செய்யப்பட்டு உடம்பானது பூரணமான பிராணசக்திக்குள் தன் வளையத்திற்குள் வரும். நோயில்லாத வாழ்வை உண்டாகலாம். தெளிந்த மனது உடையவராக இருக்கலாம். தீர்க்க தரிசனமும் நல்ல ஸ்வரமும் உள்ள நல்ல மாமனிதராக பிற்காலத்தில் விளங்கலாம். என்ன செய்து பார்க்கிறீர்களா? இதை மற்ற காலத்தை விட விநாயகர் சதுர்த்தி அன்று செய்ய உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள். இதனுடைய பலன்களை நீங்கள் பெற நாங்கள் உங்களை வேண்டுகிறோம். விநாயகர் சதுர்த்தி அன்று அதிகாலையில் 3 மணி முதல் 4:30 மணிக்குள் இந்த ஓம் என்கிற பிரணவ சத்தத்தை நீங்கள் சொல்லும்போது வயிறு சுருங்கி காற்று வெளியாகி மீண்டும் உள்ளே செல்வதை பார்க்கலாம். எண்ணற்ற நோய்கள் நீங்கி நீங்கள் நல்ல ஆரோக்கிய வாழ்வை பெற விநாயகர் உதவுவார். நன்றி, வணக்கம்.